உங்க டெலஸ்டிச் மீடியா அணி தான். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்ட அந்த ஒரு வீடியோ தான் ஆம்பகளோட ரவுண்டு எப்படி எக்ஸாக்டா எடுத்துட்டு அதை பிளவுஸ்ல எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஆம்பகளை சுத்திலும் கரெக்டா எக்ஸாக்டான அளவை இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு அளவு எடுத்துக்கோங்க. 16 இன்ச் வருது. 16 வந்துச்சுன்னா அதுல பாதி அளவு தான் எடுக்கணும். அப்ப பை 2 பண்ணோம்னா 8 இன்ச் வரும். அந்த 8 இன்ச் தான் இந்த உயரம் வைக்கணுமான் கேட்டீங்கன்னா அப்படி வைக்க கூடாது. இப்போ நீங்க மேல இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சைஸை பொறுத்து ஒரு 5, 5.5, 6 அந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரஃபா தான் மார்க் பண்றோம், சரியா? ரஃபா மார்க் பண்ணிட்டு தான் நம்மளோட எக்ஸாக்டான அளவை கண்டுபிடிக்கணும். அடுத்ததா உங்களோட மார்க் சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து நான் இப்போ கர்வ் கொடுத்துட்டேன்னா இந்த கர்வ் தான் உங்களுக்கு 8 இன்ச் கரெக்டாக வரணும். இப்போ எனக்கு 7.75 இன்ச் வருதா, அப்போ என்ன பண்ணணும், இந்த லைனை வந்து நான் கொஞ்சமாக கீழே இறக்கி மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து எனக்கு 8 இன்ச் பக்கம் கரெக்டாக வருது. இந்த மாதிரி தான் நம்மளோட ஆம்பகளோட மார்க் பண்ணணும். இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ இன்னைக்கு லாங் வீடியோ வரும், செக் பண்ணுங்கள்.